வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 15 பேர் மீது குண்டாஸ். மலர்கொடி, அஞ்சலை, அஸ்வதாமன், பொற்கொடி உள்ளிட்ட 15 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னை துறைப்பாக்கத்தில் தீபா என்பவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும். அதிக வெப்பநிலை இருக்கும்பொழுது அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி கல்லூரியில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் 50 லட்சத்திற்கு அனுமதி. நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை. மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோவில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நதிகள் சீரமைப்பு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு சேர்த்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உறுதி. சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவதை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாத சர்ச்சை தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீதிமன்றத்தில் வழக்கு. பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்ற குழுவை அமைத்து விசாரணை நடத்த கோரி மனு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதலான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. அனுமதியின்றி விசாரணை கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஆணை. விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அக்டோபர் 6ஆம் தேதி ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி RSS தொடர்ந்த வழக்கு. செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனைக்கு தனி இடம் ஒதுக்கக்கோரிய மனுவை பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு 2 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு. கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் மாநில மாநாடு என்று விஜய் அறிவிப்பு. அக்டோபர் 27 மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பாதையை அமைப்போம் என்று விஜய் சூளுரை. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தமிழக மக்களின் ஆதரவும் ஆசியும் வேண்டும் என விஜய் வேண்டுகோள். நீட் விலக்கு மசோதா குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. நீட் இல்லாமலேயே இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவர்களை தந்துள்ள மாநிலம் தமிழகம் என்றும் விளக்கம். கூட தமிழ்நாட்டிலே நீட் இல்லாத காலத்திலேயே படித்து இந்தியாவிலேயே தலை சிறந்த மருத்துவர்களை தந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு.
இந்த நீட்டினாலே பாதிக்கப்படுவது கிராமப்புற மாணவர்கள். ஏனென்று சொன்னால் நகர்ப்புற பகுதியில் இருக்கின்றவர்கள் கோச்சிங் சென்டர் போன்றவற்றுக்கு சென்று படித்து விடுவார்கள். ஏழை எளிய மாணவர்கள் அந்த கோச்சிங் சென்டருக்கு சென்று படிக்கின்ற வாய்ப்பே அவர்கள். என்னிடம் அரசியல் குறித்த கேள்விகளை கேட்காதீர்கள் என்று செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்ட ரஜினிகாந்த், அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று வெளியான செய்தி பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்க. சென்னை ராயப்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மழை நேரத்தில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பணியை விரைந்து முடித்திட அறிவுறுத்தல். நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் தாமதம் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஹேக் செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணை ரத்து. நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பொது பிரிவு அல்லது பழங்குடியின பிரிவுக்கு 4 வாரங்களில் ஒதுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நூறு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் சிந்து சமவெளி கலாச்சாரத்தை வரையறுத்த ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. ஜான் மார்ஷலின் கண்டுபிடிப்பு இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை மாற்றியதாகவும் புகழாரம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இருசக்கர வாகனம் மீது ஆர்டிஓ வாகனம் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக நவனசமுத்திரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. சிறுவாணியில் அணை கட்ட அனுமதி கோரி கேரள அரசு அளித்த விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. அணை கட்ட தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விண்ணப்பம் நிராகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 55,080 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,885 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உட்பட 3 பேரிடம் விசாரணை தொடங்கியது. பண மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. லெபனானில் இருந்து புறப்படும் விமானங்களில் பேஜர்கள் வாக்கி டாக்கிகளுக்கு தடை. சைபர் தாக்குதலை தொடர்ந்து கத்தார் ஏர்வேஸ் அறிவிப்பு. ஹரியானா மாநிலம் ரோக்தாக்கில் ரவுடிகளுக்கு இடையே நிகழ்ந்த மோதலில் 3 பேர் சுட்டுக் கொலை. தாக்குதலில் ஈடுபட்ட ராகுல் பாபா கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. பாலியல் புகாரில் சிக்கிய கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் கர்நாடக காவல்துறையினர் நடவடிக்கை. இந்தியாவில் ஆப்பிள் iPhone 16 வகை செல்போன்கள் விற்பனை தொடங்கியது. டெல்லி மும்பையில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் 20 மணி நேரம் காத்திருந்து போனை வாங்கி சென்ற iPhone பிரியர்கள். விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவு. சி
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 5 பேர் கைது. போலீசாரிடம் இருந்து தப்பிவிட முயன்று கீழே விழுந்ததில் இருவருக்கு கால் முறிவு. சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் சென்ற விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்றதால் பரபரப்பு. மும்பையைச் சேர்ந்த பயணியை பிடித்து சென்னை போலீசார் விசாரணை. பராமரிப்பு பணி காரணமாக நாடு முழுவதும் பாஸ்போர்ட் இணையதளம் 3 நாட்கள் செயல்படாது என அறிவிப்பு. விண்ணப்பதாரர்கள் பணி முடிந்தவுடன் பாஸ்போர்ட் இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் தகவல். சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் தேங்காய் விலை கடும் உயர்வு. கிலோவுக்கு 15 ரூபாய் வரை அதிகரித்து 50 ரூபாய் வரை விற்பனை. செஸ் ஒலிம்பியாட்டில் ஈரானை வீழ்த்து முதலிடம் பிடித்தது இந்தியா. தங்கப்பதக்கத்தை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.